திமுகவினரின் அராஜக செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யோகேஸ்வரன், திமுகவினரின் அராஜக செயலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. திமுகவினுடைய அராஜக செயல்களுக்கு கண்டனம் தெரிவித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் பிரியங்கா. இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில, தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான அரசு அமைந்து 2 வருடங்கள் ஆகிவிட்டது, இன்றைக்கும் சட்டம் ஒழுங்கு என்றால் எந்த கடையில் கிடைக்கும் என்று கேட்கும் நிலைக்கு மக்கள் வந்துவிட்டார்கள் என்றும், பொதுமக்கள் பாதுகாப்பின்றி ஒவ்வொரு நாளும் தங்களுடைய உயிருக்கு பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அதனை நிரூபிக்கின்ற வகையில் அண்மையில் திருச்சியில் உள்ள திமுகவை சேர்ந்த அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் சண்டை போட்டுக் கொண்டிருப்பது இப்போது வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் திருச்சி மாநகரில் அமைச்சர் பொறுப்பில் உள்ளவரும் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினரும் ஒருவருக்கொருவர் யார் பெரியவர் என்று போட்டி போட்டுக் கொண்டு தங்கள் போஸ்டியரை வைத்து பயங்கரமாக தாக்கிக் கொண்ட சம்பவம் அரங்கேறியிருப்பதாகவும், ஒரு மாநிலங்களவை உறுப்பினரின் வீட்டையும் காரையும் அடித்து சேதப்படுத்தியுள்ளனர் என்றும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை நேரில் பார்த்த அக்கம் பக்கத்தினர் அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள். மக்கள் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பில் இருப்பவர்களை இவ்வாறு நடந்து கொள்வதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். மேலும் இவர்கள் மக்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதாக பதவி பிரமாணம் எடுத்துக்கொள்வது எதற்காக என்று தெரியவில்லை, இதற்காகவா மக்கள் உங்களுக்கு வாக்களித்தனர் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் இந்த சம்பவத்தில் காவல் நிலையத்திற்குள் புகுந்து திமுகவினர் தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்த பெண் தலைமை காவலரையும் தாக்கியுள்ளனர். இதன் காரணமாக பெண் காவலரின் கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வருகின்றன. எனவே தமிழ்நாட்டில் காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அவல நிலை தற்போது ஏற்பட்டிருக்கிறது என்றும், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் இதுபோன்று யாரும் நடந்தது இல்லை என்றும், நடக்க விட்டதும் கிடையாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இன்றைக்கு ஆளுங்கட்சியினரின் அராஜக செயல்களை கட்டுப்படுத்த முடியாமல் காவல்துறையினர் திணறி வருகிறது. காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தமிழக முதல்வரோ தனது சொந்த கட்சியினரே கட்டுப்படுத்த முடியாமல் வேடிக்கை மட்டும் பார்த்துக் கொண்டிருக்கிறார் என்றும், இதுபோன்று இருந்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கொடுப்பார்கள் என்று தெரியவில்லை என அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். திமுக தலைமைதான் தன் சொந்த கட்சியினரை கட்டுப்படுத்த வேண்டும், இதுபோன்ற சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போனால் வெளிநாட்டினர் எவ்வாறு நம் மாநிலத்தில் தொழில் தொடங்க முன்வருவார்கள் என்றும், இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக அமைந்துவிடும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவினர் சண்டை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றால் தனது கட்சி அலுவலகத்திலேயோ அல்லது அறிவாலயத்திற்குள்ளேயோ பொதுமக்கள் யாரும் ஏதும் எந்த தொந்தரவும் இல்லாமல் அவரவர் திறமையை காட்டிக்கொள்ளலாம் என்றும், அதை விட்டுவிட்டு மக்கள் தங்கள் பிள்ளைகளோடு வாழும் பகுதிகளில் இதுபோன்ற செயல்பட்டு அனைவரையும் அச்சுறுத்தது மிகவும் கண்டிக்கத்தக்கது என அறிக்கையின் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். திமுகவினர் எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறார்களோ அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கு சுத்தமாக இருக்காது, மேலும் திமுகவினர் பொதுமக்களை ஏமாற்றி ஏதோ ஒரு விதிவசத்தால் ஆட்சியை பிடித்து அமர்ந்து கொண்டு மக்களை அன்றாடம் துன்புறுத்தி வருவது வேதனை அளிப்பதாகவும் புரட்சித்தாய் சின்னம்மா குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் விடிவு காலம் விரைவில் வரப்போகிறது. புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோர் தந்த அதே பொற்கால ஆட்சியை அமைத்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சீராக்கி மக்களுக்கு பாதுகாப்பான வாழ்வை ஏற்படுத்தி கொடுப்போம் என்பதை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக அஇஅதிமுக பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டு அந்த கண்டன அறிக்கை என்பதை வெளியிட்டிருக்கிறார் பிரியா. திமுகவினரின் அராஜக செயலுக்கு சின்னம்மா கண்டனம் தெரிவித்தது குறித்து எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தகவல் வழங்கியதை கேட்டோம். மேலும் விவரங்களில் பின்னர் வரும் செய்திகள் பார்க்கலாம்.